நயன்தாரா விஷயத்தில் நடிகர் அஜித் எடுத்த அதிரடி முடிவு மதிக்க கற்றுக்கொள்வாரா நயன்தாரா நடிகை நயன்தாரா சிவன் திருமணம் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்றது சிவன் இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியான காற்று வாக்கள ரெண்டு காதல் படம் வெளியான உடனேயே நயன்தாரா சிவன் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்து திருமணத்தை திருப்பதியில் நடத்த அதற்கான ஏற்பாடுகளை முதலில் செய்தனர் திருப்பதிக்கு சென்று திருமணம் நடைபெறும் இடங்களையும் பார்வையிட்டனர் ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் நயன்தாரா விக்னேஷிவன் திருமணம் நடைபெற கோயில் நிர்வாகம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது குறிப்பிட்ட அளவு மக்களை மட்டுமே அனுமதிக்க சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் திருப்பதியில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பது நயன்தாரா விக்னேஷுவன் இருவரின் நீண்ட நாள் ஆசையாம் திருப்பதியில் திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருந்தனர் இருவரும் இந்த நிலையில் நயன்தாரா திருமணம் நடைபெற இருக்கும் தகவலிருந்து பிரபல ஓடிடி நிறுவனம் நயன்தாரா விக்னேசிவன் இருவரையும் அணுகியது இவர்கள் திருமணத்தை தாங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்வதாகவும் ஆனால் திருமணம் நடைபெறும் இடம் முழுக்க முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என தெரிவித்து அவர்களிடம் விண்ணப்பம் வைத்தது ஆரம்பத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இருவரும் தயங்கி நின்றாலும் ஓடிடி நிறுவனம் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை தருவதாக தெரிவித்ததும் உடனே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு சம்மதம் தெரிவித்துவிட்டனர் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இருவரும் மிக குறைந்த அளவு அழைப்பிதழ்கள் மட்டுமே கொடுத்திருந்தனர் அதிலும் அஜித் விஜய் சிவகார்த்திகேயன் உள்பட பலர் வரவே இல்லை இந்த நிலையில் அஜித் விஜய் இருவரும் நயன்தாராவுடன் தொடர்ந்து பல படங்கள் நடித்து வருகின்றவர்கள் இவர்கள் ஏன் நயன்தாரா திருமணத்திற்கு வரவில்லை என்று விசாரித்ததில் அழைப்புதல் கொடுக்க அனைவருக்கும் ஒரு தகவல் சென்றிருக்கிறது இவர்கள் ஏன் நயன்தாராவின் திருமணத்திற்கு வரவில்லை என்று விசாரித்த போது அழைப்புதல் கொடுத்த போது அனைவருக்கும் ஒரு தகவல் சென்றிருக்கிறது அதில் திருமணம் நடைபெறும் அரங்கில் உள்ளே தொலைபேசி அனுமதி இல்லை என்றும் உங்கள் தொலைபேசியை நுழைவு வாயிலிருக்கும் காவலர்களும் ஒப்படைக்க வேண்டும் மேலும் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு சிறிது தூரத்திற்கு மேல் உள்ளே வாகனம் அனுமதியில்லை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பேட்டரி கார் மூலம் அங்கிருந்து திருமணம் நடைபெறும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்வார்கள் இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்க முக்கிய காரணம் நயன்தாரா விக்னேஸ்வன் இருவரின் திருமணத்தை விலைக்கு வாங்கிய பிரபல ஓடிடி நிறுவனம் தான் என்றும் உள்ளே நடக்கும் எந்த நிகழ்வும் புகைப்படமாக கூட வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சுயமரியாதை இழந்து இப்படி ஒரு திருமணத்தில் அதுவும் நாம் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதை வீடியோவாக எடுத்து அதை ஓடிடி தளத்தில் வெளியிட்டு தன்னுடைய ரசிகர்கள் மூலம் பணம் சம்பாதிக்க நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என அஜித் மற்றும் விஜய் ஆகியோர் நயன்தாரா திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லையாம் மேலும் சிவகார்த்திகேயன் கூட இந்த திருமணத்தை புறக்கணித்து விட்டார் நயன்தாரா விக்னேஷ்வன் இருவரின் இந்த செயல்களால் சினிமா துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் பலரும் அவருக்கு ட்விட்டரில் கூட திருமண வாழ்க்கை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய மறக்காம